ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் வந்து ரொம்ப நாளாக வீடியோ வந்து போட முடியலை. என்ன காரணம் அப்படின்னா, என்னோடய ஃபோன் வந்து உடஞ்சி போச்சு. டிஸ்பிளே வந்து ரொம்ப டேமேஜ் ஆயிடுச்சு. அதை வந்து சரி செய்கிறதுக்கு ரொம்ப நாளாக ஆயிடுச்சு. சரி, 20 நாளைக்கு மேலே ஆயிடுச்சு நான் வீடியோ போடுறதுக்கு. எனக்கு வந்து ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு வீடியோ போட முடியலை அப்படின்ட்டு. நான் தொடர்ந்து வீடியோ போடுறேன்னு சொல்லியிருந்தேன் எல்லாத்தையும், ஆனால் என்னால் வந்து தொடர்ந்து போட முடியலை. அப்புறம் நேற்று, அதாவது மீனாட்சி திருக்கல்யாணத்துக்கு முதல் நாள் வந்து செல்லு வந்து ரிப்பேர் பண்ணி கொண்டு வந்தாங்க. அப்புறமா சரி, நம்ம நாளைக்கு காலைல நம்ம பிரம்ம முகூர்த்த பூஜையும் செஞ்சுட்டு அப்புறம் மீனாட்சி திருக்கல்யாணத்துக்கு கயர் மாற்றிட்டு அப்படியே வந்து வீடியோ வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்ட்டு நாங்கள் வந்து வெள்ளனை எழுந்திரிச்சு சாமி கும்பிட்டு நான் கயர் வந்து மாற்றினோம். மீனாட்சி திருக்கல்யாண நேரம் வந்து கொஞ்சம் லேட்டாக தான் அன்றைக்கி வந்து ஆரம்பிச்சிச்சு. ஆனால் நாங்கள் வந்து எங்கள் அத்தாச்சி வீட்டில் வந்து கல்யாணம் பாப்பாவுக்கு, அது கிளம்புறதுக்காக சரி வெள்ளனே நம்ம வந்து கயர் மாற்றிட்டு கிளம்பிடலாம் அப்படின்ட்டு நாங்கள் வந்து சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு காலையிலே கயரும் மாற்றிட்டு அப்புறம் நாங்கள் கல்யாணத்துக்கு வந்து கிளம்பிட்டோம். அந்த வீடியோ தான் நான் உடனே ஷேர் பண்ணுறேன். கண்டிப்பாக எல்லோரும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இவ்வளோ நாளாக வீடியோ போடலன்ட்டு தயவுசெய்து யாரும் பார்க்காம விட்டுறாதீங்க. இனிமேல் வந்து தொடர்ந்து நான் வீடியோ போடுறதுக்கு நான் ட்ரை பண்ணுறேன். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த கல்யாண வீடியோ வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும், கண்டிப்பாக எல்லோரும் பாருங்கள். பார்த்துட்டு மணமக்களை வந்து எல்லோரும் வந்து வாழ்த்துங்க. அடுத்து நான் வந்து எப்பயும் போல் சாமிக்கிட்ட விளக்கெல்லாம் ஏற்றி வச்சுட்டு பிரம்ம முகூர்த்த விளக்கும் உள்ளே வந்து ஏற்றி வச்சுட்டு அதுக்கப்புறம் பத்தி சூடம் சாம்பிராணி எல்லாமே ரொட்டீனாக வந்து காமிக்கிறது தான். ஒரு தட்டில் வந்து வெத்தலைப்பாக்கு, வாழைப்பழம், மஞ்சள் கயிறு, பூ, குங்குமம், மஞ்சள் எல்லாமே நான் வந்து வச்சுருந்தேன். என்னால் வந்து இன்றைக்கி பிரசாதம் எதுவும் செய்ய முடியல. காலைல வெள்ளனே கல்யாணத்துக்கு கிளம்பணும் அப்படிங்கிறனால நான் செய்யவே முடியல. எப்பவுமே சக்கரை பொங்கல் வச்சு செஞ்சுட்டு திருக்கல்யாணத்து அன்றைக்கி நான் சாமி கும்பிடுவேன். இன்றைக்கி நேரம் இல்லை அப்படிங்கிறனால நான் வேக வேகமாக வந்து சாமி கும்பிட்டு நாங்கள் வந்து கல்யாணத்துக்கு கிளம்பிட்டோம். அதனால் வந்து வாழைப்பழம் மட்டும் நாங்கள் வந்து பிரசாதமாக அன்றைக்கி ஒன்று வச்சுருந்தேன், வெத்தலைப்பாக்கு, வாழைப்பழம் மட்டும். சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு நைட்டே வந்து நான் கயரில் வந்து தாலி, அந்த காசு குண்டெல்லாம் வந்து நான் கோர்த்து வச்சுட்டு சாமி ஃபோட்டோவுக்கு கீழே வச்சுட்டு வந்து நான் படுத்துட்டோம். காலைல வெளியில் கிளம்பணும் அப்படிங்கிறனால ரெடியாக எல்லாமே எடுத்து வச்சுட்டு நான் வந்து படுத்துட்டோம். இப்போ காலைல எழுந்திரிச்சு எல்லோரும் குளிச்சுட்டு கல்யாணத்துக்கு கிளம்பும் போது அப்புறம் எங்கள் அத்தையான்ட்ட எப்பயும் போல் நான் அந்த கயரை வந்து கழுத்தில் வந்து நான் போட்டுக்கிட்டேன். காலில் விழுந்து கும்பிட்டு கழுத்தில் வந்து போட்டுக்கிட்டேன். இன்றைக்கி வந்து மீனாட்சி திருக்கல்யாணம் வந்து கொஞ்சம் காலைல லேட்டாக தான் வந்து வந்துச்சு. 8:30 மேலே தான் சொல்லியிருந்தாங்க. அது வரைக்கும் நம்ம வீட்டிலேருந்து செய்ய முடியாதுங்கிறனால நம்ம பிரம்ம முகூர்த்தத்துலேயே வந்து தாலியை வந்து நம்ம மாற்றி வந்து போட்டுக்கலாம் அப்படின்ட்டு நான் வந்து நேற்று காலையில் அதே மாதிரி சாமி கும்பிட்டு நாங்கள் கிளம்பினோம். எப்போயுமே எங்கள் அத்தையன் காலில் விழுந்து நான் இந்த மாதிரி கயர் வந்து நான் மாற்றிக்கிடுவேன். அது எனக்கு ரொம்ப பிடிக்கவும் செய்யும். அப்படி தான் செய்யணும். நம்ம நான் வந்து ஏற்கனவே எனக்கு பல்லு வலி இருக்குது, என்னால் சரியாக வந்து அழுத்தி பேச முடியல நான் வந்து வீடியோவில் சொல்லியிருக்கேன். அதே மாதிரி இப்போயும் எனக்கு வந்து இந்த முன்பல் வந்து எனக்கு வலிக்கிறனால என்னால் அழுத்தமாக வந்து பேச முடியல. உங்களுக்கு எல்லோரும் கொஞ்சம் நான் பேசுகிறது புரியலை அப்படின்னாலும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. ஆனால் அழுத்தமாக பேசவும் என்னால் முடியலை. கொஞ்சம் நீங்கள் கவனித்து நீங்கள் வந்து கேட்டுக்கோங்க. என்னோடய வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் மட்டும் பாருங்கள். இப்போ வந்து காலில் விழுந்து கும்பிட்டு மஞ்சள், குங்குமம் இந்த மாதிரிலாம் வந்து நம்ம கணவர் கையால் வாங்கிறது ரொம்ப நல்லது. நம்ம வந்து தாலியை மாற்றமோ நம்ம தீர்க்க சுமங்கலியாக இருக்கணும். நம்ம வந்து மீனாட்சி அம்மன்கிட்ட நம்ம நல்லபடியாக வேண்டிக்கிறணும். அன்றைக்கு வந்து காலைல வெள்ளனே எழுந்திரிச்சு இந்த மாதிரி தாலி மாற்றிட்டு அத்தையன் கையால் நான் மஞ்சள் குங்குமம் வச்சு தான் ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு. நீங்கள் யாரெல்லாம் வந்து தாலி கயிறுலாம் அன்றைக்கி மாற்றினீங்க அப்படின்னு சொல்லுங்கள். திருக்கல்யாணத்து அன்னைக்கு மதுரையில் இருக்கிறவங்க ரொம்ப பேர் வந்து கண்டிப்பாக வந்து அன்னைக்கு வந்து மாற்றிடுவாங்க. சித்திரை திருவிழாவும் ஆரம்பிச்சிரும். திங்கட்கிழமை வந்து அழகர் வந்து ஞாயிற்றுக்கிழமை சாயந்தரமே அழகர் கோயிலேருந்து கிளம்பிட்டார். திங்கட்கிழமை வந்து நைட்டு தலாகுளத்தில் எது சேவை நடக்கும், நாங்கள் வந்து கோயிலுக்கெல்லாம் போவோம். மதுரையில் யாராவது இருந்தீங்கன்னா நீங்கள் சொல்லுங்கள் யாரெல்லாம் கயர் வந்து மாற்றினீங்க அப்படின்னு சொல்லுங்கள். இப்போ வீட்டிலேருந்து நாங்கள் எல்லோரும் வந்து எங்கள் ஊருக்கு வந்து கிளம்பிட்டோம். அங்கே வந்து எங்கள் அத்தைவங்களெல்லாம் நாங்கள் கூப்பிட்டுட்டு கிளம்பணும். அவங்களும் ரெடியாக எல்லோரும் கிளம்பியிருந்தாங்க. இந்த பாதை வந்து எங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். அதாவது சிட்டம்பட்டி டோல்கேட்டில் போகாமல் அப்படியே ஊருக்குள்ளே நுழைஞ்சு டிவிஎஸ்ஸில் அந்த பாதையில் ஏறி நம்ம வெள்ளரிப்பட்டி ஏறி நம்ம எங்கள் ஊருக்கு வந்து போயிடுவோம். இந்த பாதை ரொம்பவே நல்லாயிருக்கும். வயல்லாம் ரொம்ப பசுமையாக பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நாங்கள் எப்போவாச்சும் இந்த பாதையில் வந்து எங்கள் அத்தானை வந்து போக சொல்லுவோம். நேற்றும் காலைல வெள்ளனையே போனது கொஞ்சம் நல்லா இருந்துச்சு அந்த ரோட்டில்.
அப்படியே அந்த சைடு வந்து நாங்கள் போனோம். போகிற வழியில் பெரிய ஆலமரம் நிற்கும், அவங்கள ஒரு பிள்ளையார் கோயில் இதெல்லாம் இருக்கும், பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த மாதிரி அதாவது பசுமையான இடமெல்லாம் யாருக்கெல்லாம் பிடிக்கும் அப்படின்னு சொல்லுங்கள். எங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இந்த மாதிரி இடத்துக்கு போகிறது. அப்படியே போகிற வழியில் ஒரு கம்மா இருக்கும், அதில் வந்து தாமரை பூ வந்து நிறையா பூத்துருந்துச்சு. அது மாதிரி எங்கள் வீட்டுக்கிட்ட ஊரணி இருக்குது, அங்கேயும் வந்து நிறையா தாமரை வந்து பூத்துருந்துச்சு. வெயில் ஆரம்பிக்கவும் கம்மாயில் இருக்க தண்ணியெல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வத்த ஆரம்பிச்சிருச்சு. இதான் வந்து டிவிஎஸ் பாதை. இந்த பாதையுமே வந்து ரொம்பவே சூப்பராக பசுமையாக இருக்கும். நிறையா மரம் வந்து நட்டு வச்சுருப்பாங்க அந்த கம்பெனிக்குள்ளே, டிவிஎஸ் டயர் கம்பெனிக்குள்ளே அந்த கம்பெனி. நிறையா மரங்கள்லாம் அதை பார்த்துட்டே போகிறது ரொம்ப சூப்பராக இருக்கும். இதை இதில் போகிறது வந்து எங்கேயோ ஃபாரின்ல வந்து நம்ம இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் வரும், எனக்கு அப்படி வரும். நிறையா மரங்கள் இந்த மாதிரி நீட்டாக இருக்கும், சுத்தமாக இருக்கும் அந்த பாதை எல்லாமே. அதை பார்க்கல எனக்கு அப்படி ஒரு நினப்பு வரும். இந்த பாதை வந்து எங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். நாங்கள் அப்பப்போ வந்து இந்த பாதையில் நாங்கள் வந்து போவோம். இப்போ எங்கள் ஊருக்கு வந்து வந்துட்டோம். நாங்கள் வரும்போது எங்கள் அத்தவங்களாம் ரெடியாக கிளம்பி இருந்தாங்க. ஹரிசுவா வந்து இப்போ எங்களோட இல்லை. லீவ் விட்டவுடனே வந்து ஆச்சி வீட்டுக்கு ஹரிசுவாவும் தர்ஷிகாவும் நாங்கள் முன்னாடி போகிறோம்னு வந்துட்டாங்க. நாங்கள் வந்து சித்திரை திருவிழாலாம் பார்த்துட்டு தான் நாங்கள் வருவோம் அப்படின்ட்டு நாங்கள் வந்து இப்போ மதுரையில் தான் நாங்கள் வந்து இருக்கிறோம். கள்ளழகர் வந்து அங்கேருந்து வர்றது, அப்புறம் மூன்று மாடிக்கு வருவார், அப்புறம் தலாகுளம் இது சேவை பார்க்க போவோம் பூப்பல்லாக்கு, அப்புறம் கள்ளழகர் திரும்பி போகிற இதெல்லாம் வந்து பார்க்குறனால நாங்கள் ஊர்லேயே இருந்துட்டு அப்புறம் வந்து நாங்கள் வர்றோம்னு நாங்கள் சொல்லிட்டோம். வந்துட்டோம் அப்படின்னா இங்கேருந்து நம்ம திரும்பி அங்கே வந்து போயிட்டு வர்றதுக்கு வந்து எங்களுக்கு பிடிக்காது. வந்தால் இங்கேயே தங்கிடணும் அப்படின்ட்டு ஒரேடியாக திருவிழாலாம் பார்த்துட்டு வர்றோம்ட்டு நாங்கள் வந்து அடுத்த வாரம் அதாவது திருவிழா முடிஞ்சு தான் நாங்கள் வந்து இப்போ வரணும். நாங்கள் வந்தோடனே ரெடியாக எங்கள் அத்தவங்க டீயெல்லாம் போட்டு வச்சாங்க. அப்போ அதெல்லாம் குடிச்சிட்டு அப்புறம் கல்யாண மண்டபத்துக்கு வந்து கிளம்பிட்டோம். இப்போ எல்லோரும் கல்யாண மண்டபம் வந்துட்டோம். வந்தோடனே எங்கள் அத்தாச்சி வந்து முதல்ல வந்து சாப்பிட்ருங்க அப்படின்ட்டு காலைல வந்து டிஃபன் வந்து போட்டிருந்தாங்க. உளுந்த வடை, கேசரி, கருப்பு கவுனி அரிசி, பொங்கல் செஞ்சுருந்தாங்க, வெண்பொங்கல் செஞ்சுருந்தாங்க, இட்லி, சாம்பார், சட்னி எல்லாமே வச்சுருந்தாங்க. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு சாப்பாடு. அத்தாச்சி வந்து விடவே இல்லை. மதியானம் சாப்பிட்டுக்கலாம்னு வந்து சொன்னோம். இல்லை இல்லை, நீங்கள் காலைல டிஃபனை முடிச்சுருங்க அப்படின்ட்டு காலையில் வந்து டிஃபன் வந்து சாப்பிட சொன்னாங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் பொண்ணு அழைப்பு, மாப்பிள்ளை அழைப்புலாம் அப்புறம் தான் நடக்கும். எங்களுக்கு ஆப்போசிட்டில் வந்து கையாட்டு பார்த்திங்களா, அந்த பாப்பாவோட அக்காவுக்கிட்ட வந்து கல்யாணம். இந்த பாப்பா வந்து ரொம்ப சூப்பராக நல்லா பேசும். எங்களுக்கு போனோடனே எங்களை வந்து அத்தை மாமான்னு கூப்பிட்டு ரொம்ப பாசமாக வந்து பேசும். அது எனக்கு எங்களுக்கு வந்து ரொம்பவே பிடிக்கும். இப்போ எல்லோரும் வந்து டிஃபன்லாம் வந்து சாப்பிட்டு வந்து முடிச்சிட்டோம். மாப்பிள்ளை அழைக்கிறதுக்கு முறக்காரவங்க அதாவது மாமா மச்சான் அந்த மாதிரி இருக்கிறவங்களாம் வந்து மாப்பிள்ளையை வந்து அழைக்கிறதுக்கு போவாங்க. இந்த பேண்ட் ஷர்ட்டை போட்டிருக்கிறவங்க தான் அந்த மாப்பிள்ளை. கோயிலில் வந்து அவங்க வந்து வெயிட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அவங்கள வந்து மண்டபத்துக்கு வந்து இப்போ எல்லாருமா சேர்ந்து கூட்டிகிட்டு போவாங்க. இந்த சின்ன தம்பி தான் வந்து பொண்ணோட தம்பி. வந்த பிறகு அவங்களுக்கு மறக்காரவங்க வந்து அவங்களுக்கு ஆரத்தி எடுத்து அவங்க நெத்தியில் வந்து போட்டு வச்சுட்டு மண்டபத்துக்குள்ளே வந்து கூட்டிகிட்டு போவாங்க. இதே மாதிரி தான் பொண்ணையும் வந்து கோயிலேருந்து அழைச்சிட்டு வந்து அவங்களுக்கும் ஆரத்தி எடுத்து சுற்றிட்டு உள்ளே வந்து கூட்டிகிட்டு போயிடுவாங்க. மண்டபத்துக்கு வெளியில் வந்து நிறையா மரங்கள் வந்து இருந்துச்சு. ஆலமரம், வேப்ப மரம் மரம் பெருசு பெருசாக நிற்கும் போது அந்த இடத்துல வந்து ரொம்ப கூலிங்காக நல்லா இருந்துச்சு. அடிக்கிற வெயிலுக்கு வந்து மண்டபத்துக்குள்ளே இருக்கிறத காட்டிலும் வெளியில் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. கொஞ்ச நேரம் நாங்கள் வந்து வெளியில் வந்து உட்காந்துருந்தோம். மாப்பிள்ளையை அழைச்சிட்டு வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் பொண்ணையும் வந்து அழைச்சிட்டு வரட்டும், நம்ம வந்து அப்புறம் வந்து உள்ளே போய்க்கலாம் அப்படின்ட்டு நாங்கள் எல்லோரும் வெயிட் பண்ணிவிட்டு மண்டபம் வாசல்லே வந்து உட்காந்துருந்தோம். அடுத்து வந்து பொண்ணையும் வந்து அழைச்சிட்டு வந்துட்டாங்க. இந்த பொண்ணுக்கு தான் வந்து கல்யாணம். நான் வந்து ஏற்கனவே நான் சேலை எடுத்த வீடியோ வந்து நான் அவங்கள்ட்ட ஷேர் பண்ணியிருந்தேன். அந்த பொண்ணு தான் இந்த பொண்ணு. பொண்ணு வந்து ரொம்ப அழகாக இருந்துச்சு அந்த சேலையில் பார்க்குறதுக்கு. இது வந்து பரிச சேலை. இதுக்கப்புறம் உள்ளே போயிட்டு அங்கே வந்து கல்யாண சேலை வந்து தருவாங்க. அது வந்து மெரூன் கலரில் இருக்கும். அதை வாங்கிட்டு அப்புறம் பொண்ணு வந்து அதை வந்து கட்டியிருக்கோம். இப்போ வந்து அவங்களுக்கு முறக்காரவங்க வந்து மாப்பிள்ளைக்கு எடுத்த மாதிரியே வந்து ஆரத்தி எடுத்து பொண்ணுக்கு வந்து பொட்டு வச்சுட்டு பொண்ணையும் வந்து உள்ளே வந்து அழைச்சிட்டு போயிடுவாங்க.
நல்லபடியாக கல்யாணம் வந்து முடிஞ்சிருச்சு. இப்போ நாங்கள் சாப்பிட்றதுக்கு வந்து வந்துட்டோம். அங்கே வந்து நான்வெஜ்ஜும் போட்டிருந்தாங்க, வெஜ்ஜும் போட்டிருந்தாங்க. நாங்கள் நான்வெஜ் தான் சாப்பிட்டோம். இப்போ மீனாட்சி திருக்கல்யாணம் அப்படிங்கிறனால ஒரு சில பேர் வந்து வெஜ் வந்து சாப்பிடுவாங்க, அப்புறம் வயசானவங்களும் வெஜ்ஜு சாப்பிடுவாங்க, அதனால் ரெண்டும் போட்டிருந்தாங்க. நாங்கள் வந்து நான்வெஜ் சாப்பிட்டுட்டு இருந்தோம். மட்டன் குழம்பு, சிக்கன் கிரேவி, அப்புறம் குடல் கூட்டு, அப்புறம் முட்டைக்கோஸ் பொரியல், இது மாதிரிலாம் வச்சுருந்தாங்க. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு சாப்பாடு. சாப்பிட்டு சரி கிளம்புறோம் தச்சு வீட்டாக ஓட்ட சொன்னோம். இருங்கப்பா, மாப்பிள்ளை வீட்டில் போய் சீரெலாம் கொடுத்துட்டு அப்புறம் நம்ம வந்து கிளம்பலாம் அப்படின்னு சொன்னாங்க. சரி, நம்ம வந்து வெயிட் பண்ணோம். அப்புறம் கல்யாண வீட்டில், இது மாதிரி விசேஷ வீட்டிலலாம் வந்து வெத்தலை பாக்கு போடுறதுக்கு எங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். மொய்யெல்லாம் எழுதிட்டு வெத்தலை பாக்கு எடுத்து நம்ம போடுறது, அது ஒரு தனி சந்தோஷம். எங்கள் அத்தையா வந்து எனக்கு மடிச்சு தான்னு சொன்னாங்க. நானும் வெத்தலை மடித்து அவங்களுக்கு வச்சு விட்டேன். அது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அங்கே வந்து மொய் எழுதின இடத்துல வந்து வாளி கொடுத்தாங்க. வாளியில் வந்து கடலமிட்டாய் வந்து போட்டு கொடுப்பாங்க. நம்ம வீட்டிலேருந்து கடைசி பிள்ளைங்களோட கல்யாணம் நடந்துச்சுன்னா கடலமிட்டாய், கடலை உருண்டையெல்லாம் வந்து போட்டு கொடுப்பாங்க. அவங்க வந்து போட்டு கொடுத்தாங்க. அப்புறம் நாங்கள் அதை வாங்கிட்டு வந்தோம். இப்போ வந்து மாப்பிள்ளை வீட்டுக்கு கிளம்பிட்டோம். மண்டபத்துலேருந்து மாப்பிள்ளை வீட்டுக்கு கிளம்பிட்டோம். இது வந்து போகிற வழியில் பக்கம்தான் மண்டபத்து பக்கம்தான் வந்து மாப்பிள்ளையோட வீடு வந்துருந்துச்சு. சரியான வெயில், நல்ல வெயிலாக இருந்துச்சு. நான் வீடியோலேயே உங்களுக்கு தெரியும் பாருங்கள். நாங்கள் கூட மழை வந்தால் நல்லாயிருக்கும்னு நினச்சி பேசிகிட்டே போனோம். ரொம்ப வெயில், அதிகமாக வெயில். ரோட்டு மேலே வந்து அந்த சீரெலாம் பரப்பி வைப்பாங்க. அப்போ லாரியில் வந்து நம்ம சீர் தரதை வந்து நம்ம பரப்ப முடியாதுல்ல, அதை வந்து முன்னாடியே வந்து மாப்பிள்ளை வீட்டுக்கு வந்து அனுப்பி வச்சுருவாங்க. அதுக்கப்புறம் வந்து பலகார குடம், குத்து விளக்கு, தேங்காயில் வந்து மஞ்சள் தடவி, இதெல்லாம் வந்து கூடையில் வச்சு எடுத்துகிட்டு போவாங்க. அதை வந்து இங்கே வந்து இப்போ எடுத்து வச்சுட்டு இப்போ மாப்பிள்ளை வீட்டுக்கு வந்து எல்லோரும் வந்து கிளம்பி உள்ளே போக போகிறோம். அதுவும் கொஞ்சம் தூரம் நடந்து போகிற மாதிரி தான் இருந்துச்சு. உங்கள் ஊர்லலாம் இந்த மாதிரி வந்து வழக்கம் வந்து இருக்கா அப்படின்னு வந்து சொல்லுங்கள். இன்னொன்று, சடங்கு இந்த மாதிரி இதெல்லாம் வந்து வச்சாங்க, காது குத்தெல்லாம் வச்சாங்கன்னா சீர் வந்து கூடையில் தான் திட்டு போவாங்க. எங்கள் பாப்பாவங்களுக்கெல்லாம் அதே மாதிரி தான் வந்து தம்பி வந்து நிறையா கூடையில் வந்து சீர் வச்சு கொண்டு வந்தாங்க. ஒரு நாளைக்கு உங்களுக்கு அந்த வீடியோ நான் வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். ரொம்ப நல்லாயிருக்கும். நிறையா கூட பழங்கள், அரிசி, இந்த மாதிரிலாம் வச்சு நிறையா கூட வச்சு கூப்பிட்டு வருவாங்க, கொண்டு வருவாங்க. அப்புறம் நாங்கள் அவங்களுக்கு கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிவிட்டு எல்லாமே எடுத்து வச்சுட்டு இப்போ மாப்பிள்ளை வீட்டுக்கு வந்து கிளம்புறோம். ஆனால் வெடி வந்து நிறையா போட்டே வருவாங்க. வெடி போட்டால் தான் வந்து புது பொண்ணு மாப்பிள்ளை வர்றதை வந்து எல்லோரும் வந்து வந்து பார்ப்பாங்க. இப்போ நம்ம அமைதியாக போனோம்னா தெரியாது, யாருக்குமே தெரியாதுல்ல. வெடி வந்து போட்டு தான் வருவாங்க. நம்ம கொண்டு போகிற சீரெலாம் வந்து அவங்க வந்து பார்க்கணும் அப்படின்றக்காக அது மாதிரி தான் நம்ம வந்து எடுத்துகிட்டு போனோம். அன்றைக்கி குத்து விளக்கை தூக்கிட்டு முன்னாடி நடந்து போவாங்க. அப்புறம் பலகார குடம்லாம் பின்னாடியே போயிட்டுருப்பாங்க. பலகார குடம் அப்படின்னா என்னென்னா, ஒரு பானையில் முறுக்கு, அதிரசம் தனித்தனி பானையில் வந்து வச்சுக்கிடுவாங்க. வச்சுட்டு மேலே வந்து மஞ்சள் துணி வந்து கட்டிட்டு அதை வந்து பொண்ணோட அண்ணன் தம்பி இவங்கெல்லாம் வந்து அதை தூக்கிட்டு போகணும். இப்போ சின்ன பசங்களாக இருந்தால் சின்ன பானையாக வந்து தலையில் வச்சு விடுவாங்க. இப்போ பெரிய ஆளுங்களாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து கொஞ்சம் பெரிய குடம், அண்டா, அந்த மாதிரிலாம் வந்து கொடுத்து விடுவாங்க. அவங்க வந்து தலையில் வச்சுட்டு போய் மாப்பிள்ளை வீட்டில் வந்து அதை வந்து இறக்கி வைக்கணும். இந்த மாதிரி தான் அன்றைக்கு வந்து நாங்கள் வந்து போனோம். இன்னொன்று, விசேஷம் அப்படின்னாலே எங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். ரொம்ப சொந்தக்காரங்களாம் பார்த்து நம்ம பேசுகிறது, ரொம்ப நேரம் அவங்களோட நம்ம இருந்துட்டு வர்றதுலாம் ரொம்ப நல்லாயிருக்கும். இருந்தாலும் நேற்று அடித்த வெயில், நேற்றுன்னு இல்லை இப்போ அடிக்கிற வெயில் பயங்கரமாக இருக்குது. ரொம்ப மயக்கம் வர மாதிரி இருக்குது. நடந்து போகிறதுக்கெல்லாம் தண்ணி வந்து நிறையா குடித்தோம். நேற்று நாங்கள் கல்யாணத்துக்கு போகிறப்ப ரொம்ப குடித்தோம். எல்லோரும் வந்து தண்ணி வந்து முடிஞ்சளவுக்கு நிறையா வந்து குடிச்சுக்கோங்க, ரொம்ப வெயில் அடிக்குது. என்ன பண்ணுறதுனே தெரில. அப்புறம் எல்லோரும் நடந்து போயிட்டோம். கொஞ்சம் தூரம் நினச்சி நடந்து போனோம். அப்புறம் கொஞ்சம் தூரமாகவே தான் இருந்துச்சு. போயிட்டு மாப்பிள்ளை வீட்டில் போய் நாங்கள் சீரெலாம் இறக்கி வச்சுட்டு அப்புறம் தான் கிளம்பி வந்தோம். இப்போ மாப்பிள்ளை வீட்டுக்கு வந்து வந்துட்டோம். அங்கே வந்து அந்த குத்து விளக்கு, கொண்டு வந்த தேங்காய், அந்த கூடையெல்லாம் வந்து பலகார குடம் இதெல்லாம் வந்து போய் மாப்பிள்ளை வீட்டில் இறக்கி வச்சுட்டு நாங்கள் வந்து அங்கேருந்து அத்தாச்சிட்டு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். இப்போ எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா, எங்கள் அத்தை, அதாவது சின்ன அத்தையோட அக்கா மகளை வந்து இந்த வீட்டில் வந்து கல்யாணம் கொடுத்துருக்காங்க. அவங்க வந்து கல்யாணத்தில் பாட்டு வாங்கப்பா வீட்டுக்கு வந்துட்டு போகலான்னு சொல்லி கூப்பிட்டாங்க. அந்த அம்மா அவங்க வீட்டுக்கு தான் நாங்கள் வந்து வந்திருக்குறோம். எங்கள் அத்தைக்கு வந்து சம்மந்தி அப்படின்னா எனக்கு வந்து அம்மா, சித்தி, பெரியம்மா அந்த முறை வருதில்லை, அதனால் நான் வந்து அம்மான்னு சொல்கிறேன். எங்கள் அம்மா மாதிரி இருந்துச்சு அவங்கள பார்த்தோன்னே. எப்படின்னா எங்கள் அம்மா வந்து இப்படி தான், யார் வீட்டுக்கு வந்தாலும்
ஒரு சிரித்த முகத்தோட படபடப்பாக தெரிவாங்க. ஏதாவது காஃபி போட, டீ போட, கடைக்கு ஓட, கலர் வாங்கி தரன்னு ஓடுவாங்க. எனக்கு அவங்க ஓடி ஓடி எங்களை வந்து கவனித்ததே எங்கள் அம்மாவை எனக்கு வந்து பார்த்த மாதிரியே இருந்துச்சு. அந்த வர்றாங்க பாருங்கள், அவங்களை மஞ்சள் கலர் சேலை கட்டி ட்ரம்மு பக்கத்தில் வர்றாங்க பாருங்கள், அவங்க தான் வந்து நான் வந்து மல்லிகைப்பூவை பார்த்துட்டு நிற்கவும் இருப்பா நான் பறித்து தரேன்ட்டு மல்லிகைப்பூவெலாம் பறித்து எனக்கு வந்து கொடுத்தாங்க. இன்றைக்கி திருக்கல்யாணம் அப்படின்னாலும் நிறையா பேர் வந்து பறிச்சுட்டு போயிட்டாங்கப்பா அப்படின்ட்டு அவங்க இருக்கிற பூவெல்லாம் பறித்து எனக்கு வந்து கொடுத்தது எனக்கு சந்தோஷமாக இருந்துச்சு. நிறையா வாழை மரம், அப்புறம் மாமரம், கருவேப்பிலை, மருதாணி இந்த மாதிரி நிறைய செடி வந்து அவங்க வீட்டில் வந்து வச்சுருந்தாங்க. என் அத்தையன் வந்து மாமரத்தை பார்த்துட்டு அப்புறம் மாங்காயெல்லாம் வந்து பறித்தாங்க. அப்புறம் எங்கள் அத்தை அதாவது வனிதாவோட சித்தி அவங்க வீட்டுக்கும் போயிருந்தோம். அவங்க வீடும் வந்து பக்கத்து ஊர் தான். அவங்க வீட்டுக்கு போயிட்டு நிறையா மாங்காய் வந்து பறிச்சுட்டு வந்தோம். நான் வந்து ஊறுகாய் போட்டுக்கிறேன்னு சொல்லிட்டு நான் பறித்து கொண்டு வந்தோம். அந்த வீடியோ நான் எடுக்காமல் விட்டுட்டேன். அந்த அத்தை வீட்லேயும் நிறையா மாங்காய் வந்து நாங்கள் பறிச்சுட்டு வந்தோம். அப்புறம் கனகாமரத்தை பார்த்து கனகாமரம் நல்லாயிருக்குன்னு சொன்னேன். உடனே கனகாமரத்தையும் வந்து பறித்து கொடுத்தாங்க. அடுக்குமல்லி நல்லா வாசனையாக நல்லா இருந்துச்சு. அந்த மாதிரி எனக்கு வீட்டில் வந்து பூவெல்லாம் வளர்க்குறதுக்கு ரொம்பவே பிடிக்கும். ஆனால் நான் வைக்கிற செடி வந்து அந்தளவுக்கு வந்து வரவே மாட்டேங்குது. அதுக்கு உரம் போடணுமா என்ன ஏதுன்னு எனக்கு ஒன்றுமே தெரியல. அந்த செடியெல்லாம் வந்து அந்தளவுக்கு வந்து வளர்ந்து வரமாட்டேங்குது. இப்போயே நான் ரோஸ் செடிலாம் வீட்டில் வச்சுருக்கேன், அதெல்லாம் வரலை. அப்புறம் அந்த மாதிரி மாமரம், வாழை மரம் எல்லாமே நாங்கள் பார்த்துட்டு கொஞ்சம் நேரம் இருந்துட்டு கூல் ட்ரிங்க்ஸ்லாம் வாங்கி கொடுத்தாங்க. குடிச்சிட்டு அப்புறம் அந்த இன்னொரு அத்தை வீட்டில் போயிட்டு அவங்க வீட்லேயும் போய் டீ காஃபி எல்லாம் குடிச்சிட்டு வந்தோம். இந்த மாதிரி தூரமாக இருக்க ஊரில் அந்த மண்டபத்தில் வந்து கல்யாணம் வச்சுருந்தாங்க அப்படின்னா அது பக்கத்தில் நம்ம சொந்தக்காரவங்களாம் இருப்பாங்க பார்த்திங்களா, அவங்க வீட்டுக்கெலாம் போயிட்டு வர்றது அது ஒரு மாதிரி நல்லாயிருக்கும். நம்ம கல்யாணத்துக்கு போயிட்டு நேர வீட்டுக்கு வராமல் அவங்க வீட்டிலலாம் போய் கொஞ்சம் நேரம் இருந்து பேசி சிரிச்சிட்டு நிறைய பேசுவோம். அதெல்லாம் பேசிட்டு வர்றது ரொம்ப நல்லாயிருக்கும். நேற்று நாங்கள் அப்படித்தான் காலையில் வெள்ளனே நாங்கள் வந்து கல்யாண மண்டபத்துக்கு போயிட்டோம். அதாவது கல்யாணம்லாம் பண்ணுறதுக்கு முன்னாடி நாங்கள் வந்து போயிட்டோம். போயிட்டு அங்கே இருந்துட்டு இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு நாங்கள் வந்து லேட்டாக தான் வந்து ஊருக்கு வந்து கிளம்பி வந்தோம். நானும் வந்து தொடர்ந்து வீடியோ வந்து உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணணும் அப்படின்னு தான் நானும் பார்க்குறேன். என்னன்னே தெரில. என்னோடய செல்லு வந்து டெம்பர் கிளாஸ் உடஞ்சி போய் கீழே விழுந்து ரொம்ப டேமேஜ் ஆகி அப்புறம் அதை ரிப்பேர் பண்ணுறதுக்கு இவ்வளோ நாள் வந்து ஆயிடுச்சு. எனக்கு வந்து ரொம்பவே கஷ்டமாகவும் இருந்துச்சு. எப்படா செல் நம்ம கைக்கு வரும், வீடியோ போடலான்னு தான் இருந்தேன். இனிமேல் தொடர்ந்து நான் வந்து வீடியோ போடுறதுக்கு நான் ட்ரை பண்ணுறேன். அப்புறம் அந்த வீட்டை விட்டு வர்றதுக்கே எங்களுக்கு வந்து மனசும் வரலை. பிறகு வாழைத்தாரிலலாம் வாழைப்பழம்லாம் பழுத்து அப்படி தொங்குது. வாசல்லே வந்து விறகடுப்பெல்லாம் வந்து வச்சுருந்தாங்க. எங்கள் ஊர்லேயும் இருக்குது, ஆனால் இந்த மாதிரி வாழை மரம் மாதிரி மரம் செடியெல்லாம் வந்து எங்கள் வீட்டு வாசலில் வந்து இருக்காது. அப்புறம் கொஞ்சம் நேரம் சின்ன பசங்களோடலாம் பேசிட்டு வந்தோம். அந்த அம்மா வந்து இன்னும் அடுத்து கனகாமரமும் எங்களுக்கு வந்து எப்படியும் கொடுத்தாங்க. அதையும் வாங்கிட்டு நாங்கள் வந்து வீட்டுக்கு வந்து கிளம்பினோம். என்னோடய வீடியோ உங்கள் எல்லாத்துக்கும் போர் அடிக்காமல் இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ வந்து உங்கள் எல்லாேருக்கும் பிடிச்சிருக்கா அப்படின்னு வந்து எனக்கு வந்து கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். ரொம்ப வந்து எனக்கு சந்தோஷமாக இருந்துச்சு. எங்கள் வீட்டு கல்யாணத்தில் நீங்களும் வந்து என்ஜாய் பண்ணிங்களா அப்படின்னு வந்து எனக்கு வந்து சொல்லுங்கள். இது வரைக்கும் என்னோடய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ராம்ஜோ சமையலறி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நன்றி.